ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் மிரால். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து மேரீடு தான். ஹீரோ பேர் வந்து ஹரி, ஹீரோயின் பேர் ரமா. இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணி ஒரு பையனும் இருக்கா சாயின்னு சொல்லி இவங்க வந்து இவங்க லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்க மாதிரி தான் ஆக்சுவலாக காமிச்சிருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, படத்தோட ஸ்டார்டிங்லேயே இவங்க லைஃப் ஒரு அப்நார்மலாக போகுது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. பட் இவங்க லைஃப் வந்து ஏன் இப்படி அப்நார்மலாக போகுது, இவங்க லைஃப்பில் என்ன தான் பிரச்சனை, இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ரமா வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கா, ஹரி வந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் வீட்டில். திடீர்னுதாப்புல ரமா அப்படியே அவளோட ஒரு ரூம்ல போய் அப்படியே அமைதியா உட்கார்றா. கண்ணாடியை பார்த்து அவளே வந்து கண்ணாடியை வந்து கீச்சுக்கிறா, கண்ணாடியை கிறுக்குறா, எது மார்க்கர் மாதிரி ஏதோ எடுத்து வச்சு கிறுக்குறா. திடீர்னு பார்த்தா பின்னால ஏதோ ஒரு உருவ மாதிரி வர மாதிரி, ஒரு பேய் மாதிரி வர மாதிரி ஒன்னு தெரியுது. அப்படியே அழுதுட்டு ஒரு முக்கில போய் உட்காந்துட்டு இருக்கா. உடனே ஹரி வந்து ஒன்னும் இல்ல நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லி போய் சமாதானப்படுத்துறான். அப்போ வந்து நமக்கு என்ன நடக்குது, ஏவா அப்படி ரியாக்ட் பண்றா அப்படிங்கிறது புரியவே இல்லை. அவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹரி வந்து டாக்டரை கால் பண்ணி டாக்டரை சொல்றான். டாக்டர் வந்து செக் பண்றாங்க. டாக்டர் ஓகே, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. ரமாவும் தூங்குறா. பட் வந்து ஆல்ரெடி வந்து சம்திங் சம் ப்ராப்ளம் இவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தோன்ற மாதிரி இவங்க வீடும் இவங்க நடந்துக்கிறது எல்லாமே இருக்கு. ஆனா இவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, எதனால இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி எதுவுமே சொல்லல. ரமாவோட அம்மா வந்து கால் பண்றாங்க. அப்போ வந்து ஹரி தான் போன் எடுத்து பேசுறப்பல. ஹரி வந்து போன் எடுத்து பேசுற டைம்ல வந்து கேக்குறாங்க அவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் வந்து இல்ல, ஒரு கனவு கண்டிருக்கா, யாரோ வந்து முகமுடி போட்டவங்க என்ன கொண்டுட்டு அவளை கொல்ல வர மாதிரி கனவு கண்டிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே அவங்க அம்மா இது மாதிரி நம்ம ஊர்ல வந்து 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால நீங்க பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போன் வச்சிடறாரு. ஆனா ரமாவோட அம்மா வந்து அங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இந்த ஜாதகம்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க அதெல்லாம் கொடுத்து. அப்ப அவர் வந்து இப்ப சோழி உருட்டி பார்த்துட்டு கேட்கறாரு, நீங்க வந்து நேரங்காலம்லாம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணீங்களா, இந்த ரெண்டு ஜாதகமும் பொருந்தவே இல்லை, ரெண்டு பேருக்கும் நேரம் சரியில்லை, இவங்க வந்து சேர்ந்து இருக்கவே இருந்தாலே கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கத்துல ஹரி வந்து இப்படியே வீட்டுல இருந்தா எப்படி சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வரேன் அம்மா, ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ரமா வந்து இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே இது பண்றான். ஆனாலும் ஒரு வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விடுறா. ஹரி வந்து ஆபீஸ் போற வழியிலே வந்து போன் வந்துட்டே இருக்கு. அப்போ வந்து இவன் ஒருத்தர் கால் பண்றான். கால் பண்ணி பேசுறப்போ வந்து என்னங்க பண்றீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, சுத்தி யாரு என்ன பண்றானே தெரியல, சீக்கிரம் ஏதாவது கண்டுபிடிங்க, என்னால முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியா பேசுறான். ஆனா இவன் எதுக்கு பேசுறான், யார்கிட்ட பேசுறான், இவன் உண்மையாவே உங்க பிரச்சனை என்ன, ஒருவேளை உங்க வீட்டுல பேய்கி இருக்கா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸோட அப்படி ஒரு மாதிரி ஒரு டிப்பிக்கலா எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஹரி வந்து அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போயிட்டான். அங்க போனா சுத்தி இருக்க எல்லாரும் கத்துறாங்க, சார் தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேல இருந்து கிரெயின் கேபிள் கட் ஆகி ஒரு பெரிய ராக் பீஸ் வந்து இவனோட கார் மேல விழுதி இவன் ஜஸ்ட் மிஸ்ல வந்து உயிர் பொழைச்சிடறான். கார் மொத்தமா பொடிஞ்சிருது. அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் இவனோட ஃப்ரெண்ட் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. ஆனந்த் பதறி போய் என்னடா ஆச்சு பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தி கூட்டு வரான். இதுக்கப்புறமா வந்து ஹரி ஆனந்த் கிட்ட சொல்றான், இதை பத்தி ரமா கிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், அப்பா இன்னும் ஃபீல் பண்ணுவான், நான் வீட்டுல வந்து காரை சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி வந்து சமாளிக்கிறான். சமாளிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போற டைம்ல உனக்கு ஒரு போன் வருது. அப்படியே அதை பேசிட்டே வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போற டைம்ல ரமா ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. உள்ள போய் கதவை சாத்துறான். கதவை சாத்திட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சா பார்த்தா அவன் உட்காந்து போன் பேசிட்டு இருக்கான். இதெல்லாமே ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல்லா தான் இருக்கு, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு இதே இல்லாம ஒரு மாதிரி சஸ்பெக்டிங் ஆன ஒரு மொமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. பட் அப்படியே ஓரளவு கனெக்டிங்கா போற மாதிரியே காமிச்சிட்டாங்க. இவன் வந்து அதுக்கப்புறமா ரமாவோட அம்மா கால் பண்ணி பேசுறான், நாங்க வந்து குடும்பத்தோட வரோம், குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கிடா வெட்டி இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். சரி, அவங்களும் ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து இவங்க போறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல வந்து இவனோட ஃப்ரெண்ட் ஆனந்த், ஆனந்தோட ஒய்ஃப் ஹேமா, இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க கிடா வெட்டுறோம், ஸோ கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் பிளான் பண்ண மாதிரி இவங்க ஊர்ல வந்து கிடா வெட்டி செலிப்ரேட் பண்றதுக்காக போறாங்க. இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணனால ரமாவோட அப்பா கூட பெரிய அளவுக்கு இன்டராக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு போய் வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாவும் இருக்கு, ஒரு மாதிரி கொஞ்சம் அப்நார்மலாகவும் இருக்கு. இந்த ஊர்ல யாருமே கண்ணாடியே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நம்புறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கண்ணாடி இதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஊர்ல வந்து ஒரு அம்பாசிடர் கார்ல வந்து ஒரு குடும்பத்தை யாரோ முகமூடி போட்டவங்க அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொன்னாங்க இல்லையா. அந்த ஆள் ஆக்சுவலா கண்ணாடி கடை தான் வச்சிருந்தாரு, கண்ணாடி வியாபாரி. ஸோ வந்து எல்லாருமே இந்த கண்ணாடியில் அவங்க வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஸோ வந்து அங்கே யாருமே கண்ணாடியே யூஸ் பண்றது இல்லை. இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் கொஞ்சம் வியர்டா ஒரு மாதிரி எல்லாம் நடக்குது இவங்களுக்குள்ளே, வீட்டுக்குள்ள அது இதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா எல்லா எதுவுமே பெரிய அளவுக்கு இதா இல்ல. பட் அப்படி இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அன்னைக்கு நைட் வருது. நைட் வந்து ஹரிக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹரியோட மாமனார், அதாவது ரமாவோட அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, வேற 2-3 பேர் கூப்பிட்டு என்ன ஆனாலும் இன்னைக்கு நைட்டோட முடிச்சிருங்க, முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. 5 நிமிஷம் கழிச்சு ஹரிக்கு ஒரு கால் வருது. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த ப்ராஜெக்ட்ல செட்டில்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப வந்து ஹரி ஓகே நான் கிளம்புறேன் நைட்டு காலையில போய் காசு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி வந்து கிளம்புறான். அப்ப வந்து ரமாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றான். அப்ப வந்து ரமாவோட அப்பா அப்செக்ட் பண்றாரு, ஆனா ஹரி வந்து கேட்கல. இல்ல மாமா எந்த இதுவும் வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுறேன் காலையில வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். கிளம்பி போயிட்டு இருக்க டைம்ல வந்து ரோட்ல டேக் டைவர்ஷன் அப்படின்னு போர்டு வச்சிருக்கு. சரி ஓகே இங்கதான் வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் போனா ஹைவே ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மண் ரோடு இருக்கு, அது உள்ள போனா திடீர்னு பார்த்தா கார் வந்து பஞ்சர் ஆயிருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்னி மாத்திட்டு இருக்கா. மாத்திட்டு இருக்க டைம்ல ஒரு ஆள் வந்து ஒரு பால் காரு, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், இங்க ரொம்ப நேரம் இருக்கா தம்பி, சீக்கிரமா போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் உடனே நக்கலா நீங்க போய் நடத்தி இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறான். அவர் உடனே கொஞ்சம் கடுப்பாய் பட்டாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இவன் கார் இது பஞ்சர் ஓட்டிட்டு காருக்குள்ளே இருக்க வந்து காரை ஸ்டார்ட் பண்றான், கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டுது. ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான், ஸ்டார்ட் ஆக மாட்டுது. ஓபன் பண்ணி வெளியே போய் பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு எங்கிருந்தும் இந்த சோழ குல பொம்மை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கையெல்லாம் ஒரே வக்கீலா அந்த மாதிரி தலையில வந்து ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்னு போட்டு ஒரு ஆள், அது ஆவியா பேயா ஆளா என்னன்னே தெரியல, ஒரு ஆள் எங்கிருந்தோ வருது, இவனை வந்து அடிக்குது, சுத்தி ரத்தம் எல்லாம் தெரிக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது. இவன் பயந்து காருக்குள்ளேயே உட்காந்துக்கிறான். இவன் ஒய்ஃபும் பையனும் வந்து இவனுக்கும் ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, ரமாவும் இவனும் ஹரியும் வந்து காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, சுத்தி சுத்தி திடீர்னு பார்த்தா எங்கிருந்தோ மேல அந்த கண்ணாடி மேல வந்து ஒரு மாதிரி இந்த ரத்தம் மாதிரி எல்லாம் வலியுது. அந்த முகமூடி போட்ட மனுஷன் வந்து அது மனுஷனா பேயானே தெரியல, கண்ணாடி எல்லாம் குத்தி உடைக்குது, சுத்தி வந்து என்னெல்லாமோ மேல விழுகுது. ஹரி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து கடுப்பாய் காரை விட்டு இறங்கி அவனை துரத்துறான், அவன் வந்து ஓடுறான், ஆனா ஹரியால இது பண்ண முடியல. அங்கேருந்து பார்த்தா இந்த கார்ல மேல ஊத்துல ஃபுல்லா பெட்ரோல் மாதிரி நாருது, பெட்ரோல் தான் ஊத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கேருந்தோ தீப்பந்தம் வந்து அது மேல விழ வருது. இவன் தட்டி தீப்பந்தத்தை தட்டி விடுறான். இந்த மாதிரி சுத்தி சுத்தி என்னெல்லாமோ நடக்குது, இவனுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஒரு ஐடியாவே இல்லை, யாரு என்னன்னே தெரியல. அந்த ஆளை துரத்திட்டு ஓடும், அவனையும் பிடிக்க முடியல. பின்னாடி வந்து பார்த்தா ரமாவையும் காணும் சாயையும் காணும். ஹரி வந்து டோட்டலி ஹெல்ப்லெஸ் க்ளூலெஸ், என்ன பண்றதுன்னே தெரியல. சுத்தி சுத்தி அங்க ஓடுறான் இங்க ஓடுறான், அவனால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில ஒரு உயரமான டவர்ல வந்து இவனோட பையன் இருக்கத கண்டுபிடிக்கிறான். பையனை கண்டுபிடிச்சா பையனை இறக்கி கூட்டு வர டைம்ல பையன் சொல்றான், பாப்பா அது வருதுப்பா அப்படின்னு. மறுபடியும் அந்த ஓமுடி போட்ட அந்த மனுஷனா என்னன்னே தெரியல, அது வருது. திருப்பி அங்க அதெல்லாம் இந்த ஒரு வழியா தப்பிச்சு இங்க வந்து பார்த்தா காருக்குள்ள இந்த கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி வியடா ஒரு மாதிரி மனநல சரியில்லாத மாதிரி இவங்க ரமாவோட அப்பா வீட்டுல இருப்பான். அந்த பையன் கார் டிக்கிக்குள்ள இருந்து இறங்கி ஓடுறான். இவன் என்னடா இங்க பண்றான் அப்படின்னு பார்த்தா காருக்குள்ள ரமா இருக்கா, ஆனா ரமா வந்து மயங்கி இருக்கா. என்ன நடக்குது அப்படின்னு வந்து இவனுக்கு சுத்தமா புரியவே இல்லை. முதல்ல இந்த முகமூடி போட்ட ஒருத்தன் தானே இருந்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு பொம்பளை, அப்புறம் முதல்ல ஒரு ஆள் வந்து இங்க இருக்காதப்பான்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆள் அப்படி ரோடு ஃபுல்லா வழி ஃபுல்லா அங்கங்கே அவங்க இவங்கன்னு பிளாக் பண்றாங்க மூணு பேரும். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படி இப்படி ஒரு மாதிரி இவங்களை வந்து பேயா மனுஷனா என்னதுன்னே இவங்களுக்கு தெரியாத மாதிரி நைட்டு ஃபுல்லா அங்கே எங்கன்னு அலைய விடுது. இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, திடீர் இருந்தாப்புல வந்து அப்படியே ஒரு பிளாக் ஸ்கிரீன் போட்டுறாங்க. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் செத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வர டைம்ல வந்து ஒரு பிளாக் ஸ்கிரீன் போடுறாங்க. பார்த்தா ரமாவும் ஹரியும் வந்து ஒரு இடத்துல நார்மலா உட்காந்துட்டு எஞ்சி போறாங்க. காரு அவங்க அதே கார்ல திருப்பி அவங்க டே டைம் அதே வழியில போறாங்க. பார்த்தா அதே மாதிரி இன்னொரு கார் வந்து அங்க சைட்ல வந்து முட்டி நிக்குது. உள்ள பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட் ஆனந்த் வந்து செத்து கிடக்கான். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இவங்க தான் நைட்டு போனாங்க, பார்த்தா காருக்குள்ள ஆனந்த் செத்து இருக்கான். என்னடா நடக்குது இங்க, பார்த்தா அங்க ஆனந்தோட ஒய்ஃப் ஹேமா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னடா நடக்குது படத்துல, என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு மாதிரி விருத்தியா நானே படத்தை பார்த்துருக்க டைம்ல தான் வச்சான் பாருங்க ட்விஸ்ட் வேற மாதிரி. ஆக்சுவலா நைட்டு போனது வந்து ஹரியும் ரமாவும் இல்ல, நைட்டு போனது ஆனந்தும் ஹேமாவும். ஹரி வந்து போறதா இருந்துச்சு அந்த டைம்ல, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து ஹரி எங்க விட்டுட்டு ஆனந்தும் ஹேமாவும் போயிருக்காங்க. நைட்டு நடந்தது எல்லாமே உண்மைதான், இவங்களுக்கு வந்து இதெல்லாமே நடந்திருக்கு. ஆனா அங்கதான் அடுத்த ட்விஸ்ட், இது எல்லாமே செட்டப். அங்க வந்து ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரிய ஆனந்த வந்து ஒரு அந்த முகமூடி போட்ட மனுஷன் வந்து குத்தி குத்தியே கொல்றான். கொல்ற டைம்ல ஹேமா போய் அந்த மூஞ்சி மாஸ்க கழட்டினா அது வந்து வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹரி தான். என்னடா ஹரியா, ஹரி எதுக்குடா அவனை கொல்லணும், ரெண்டு பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னா அங்க அடுத்த ட்விஸ்ட் ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலா இந்த ரமாக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல யாருமே இல்லாத டைம்ல வந்து முகமூடி போட்ட ஒரு மனுஷன் வந்து ரமா வந்து ரேப் பண்ணிட்டான். ரமா வந்து அதுல வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிட்டா மயங்கிட்டான். அந்த டைம்ல அவளுக்கு வந்து என்ன நடந்துச்சு, யார் பண்ணா, எதுக்கு பண்ணா எதுவுமே தெரியல. ஹரியும் ரமாவும் தேடாத ஆள் இல்ல, பாக்காத இது இல்ல, ஆனா இவங்களால அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஸ்டார்டிங்ல ஹரி வந்து கார்ல இருக்க போறவர்கிட்ட பேசினா இல்லையா, அது வந்து ஒரு ஹேக்கர். அந்த ஹேக்கரை வச்சு அது வந்து இவன் தான் ஆனந்த் தான் பண்ணது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஸ்டார்டிங்ல அந்த கிரெயின் கேபிள் அத்து ஒரு பில்டிங் ஒரு பிளாக் விழுந்துச்சு இல்லையா, ஒரு ராக் பீஸ் விழுந்துச்சு இல்லையா, அது கூட ஆனந்தோட வேலை தான், இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ரமாக்கு இவன் பண்ணது வந்து இவனுக்கு ஹரிக்கு தெரிஞ்சதும் கோவப்பட்டு, சரி சில பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க கோவப்பட்டு உடனே சண்டை போடுவாங்க, இன்னொரு சில பேர் இருப்பாங்க போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா
ஹரி வந்து தேர்ட் கேட்டகரி, பக்காவா பொறுமையா இருந்து எதையுமே காமிச்சிக்காம பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நைட் ஹேமா வந்து அந்த மாஸ்க கழட்டினதும் அந்த இடத்துக்கு ரமா வருவா. ரமா வந்து அந்த போன்ல இருந்த வீடியோ, அந்த ஆனந்த் ஆனந்த் வந்து அவளை வந்து ரேப் பண்ண அந்த வீடியோ, அவனோட வாய்ஸ் நோட்டு, இது எல்லாத்தையுமே காமிப்பா. ஒன்னொன்னா பார்த்து ஹேமா அழுதுட்டு இருப்பா. அந்த டைம்ல ரமா வந்து ஆனந்த் கையில இருக்க ஒரு வாட்சை வந்து மிதிச்சே உடைப்பா. ஏன்னா அந்த வாட்ச் வந்து ரமா வந்து ஆனந்த்க்கு வாங்கி கொடுத்துருப்பா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆனிவர்சரிக்கு. அது மாதிரி ஒரு பாட்டில் ஆசிட் எடுத்து அவன் மூஞ்சிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா ஊத்தி எரிச்சிருவா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் இதே மாதிரி ஆனந்த் வந்து ஹரி வீட்டுல இல்லாத டைம்ல வந்து ரமா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க டைம்ல ரமா வந்து ஃபுல்லா வீடியோ எடுத்து பாத்திருப்பான். இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரமா வந்து இப்ப ஆசிட் ஊத்துறா இல்லையா. ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் வியர்டா இருக்கு, என்ன நடக்குதுன்னே புரியல, உள்ள வந்து கதவு சாத்தினா எதனா இம்பார்ட்டண்டா பேசுவோம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா போன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அப்போ வந்து ஹரி வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா, ஹரி வந்து ரமா கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கான். சொல்லி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அழுதுட்டு அதுக்கப்புறமா ரமா சொல்றான் அவனை என்ன கொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க எழுத வந்து பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவனோட ஒய்ஃப்க்கும் ஹேமாக்கும் தெரியும் இல்லையா, ஹேமா வந்து அதனால போலீஸ் கிட்ட எதையுமே சொல்லல. இங்க அடுத்த டிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ரமாவோட அப்பா வந்து அந்த டைம்ல அங்க வந்துட்டாரு, அங்க வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ வந்து அவர் கேட்கிறாரு. ஸோ இவங்க வந்து எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு நடந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, அதுதான் டிஸ்ட். நம்ம வந்து என்னடா இவங்களுக்கு நடந்த மாதிரி காமிச்சாங்க டக்குன்னு பார்த்தா அவன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து ஆக்சுவலா ஹரி வந்து சொல்றது இவங்களுக்கு நடந்த மாதிரி. இந்த மாதிரி யோசிக்க முடியாத அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு கடைசியில ஒரு நாலஞ்சு ட்விஸ்ட் வச்சு படத்தை வந்து வேற லெவலில் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்னடா நடக்குது, பேய் படமா பேய்தானா இல்லையா என்ன இலவு ஒண்ணுமே புரியல. கடைசியில பார்த்தா வேற லெவல்ல மூணு நாலு ட்விஸ்ட வச்சாங்க. இந்த கூட வந்து பேய் மாதிரி நடிச்சது பால்காரன் எல்லாமே வந்து இவங்க செட்டப் தான். வேற லெவல்ல வந்து பக்காவா ஸ்கெட்ச போட்டு ஒருத்தனை கொண்டுட்டாங்க புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து. சீரியஸாவே எங்கே என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு வேற லெவல்ல ஒரு மாதிரி எடுத்துட்டு போய் டக்குன்னு அப்படியே ஒரு ட்விஸ்ட கொடுத்து சஸ்பென்ஸா வேற லெவல்ல எடுத்துட்டு போனாங்க. சீரியஸாவே படம் வந்து வேற லெவல்ல தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்விஸ்டுக்காக வெயிட் பண்ணி படத்தை பார்க்கணும், கடுப்பாய் படத்தை ஆஃப் பண்ணோம் ட்விஸ்ட் மிஸ் ஆயிடும், அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர்.